கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். யோவான் 7வது அதிகாரம் 25வது வசனமிருந்து 44வது வசனம் உள்ள பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்ம வந்து ஒரு பகுதி நம்ம பார்த்தோம், அதாவது 36வது வசனம் உள்ள பகுதி வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைய நாளில் 37வது வசனத்திலிருந்து நாங்கள் மிகுதி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சுருக்கமாக என்ன காரியங்களை நிதானித்தோம் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்குரிய பகுதிக்கு நம்ம போகலாம். அதாவது இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது ஒருவராலையும் அவரை தடை பண்ண முடியலை. அங்கே இருந்த யூத மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து தாராளமாக பேசுகிறாரையே, இவர் யாருமே தடை பண்ணலையே. இப்போ வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஒருவேளை இவர் கிறிஸ்துவன் ஏற்றுக்கொண்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த நிலையை நம்ம பார்த்தோம். அதில் என்ன காரியம் பார்த்தோம்னா, கர்த்தர் நம்மளை கொண்டு நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி நமக்கு சத்திய வார்த்தைகளை கொடுத்து நம்மை வார்த்தையை பேசும்படியான அந்த நிலையை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா தெய்வத்துவத்துக்கு மேலான சக்தின்னு ஒரு சக்தியும் கிடையாது. ஆகவே தெய்வத்துவம் நம்மிடத்துல சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை பேசும்படியான ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அதில் ஒரு தேவ திட்டம் இருக்கிற அப்படின்னால அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுகிற வார்த்தையின் மூலமாக ஒரு ஆத்துமா விடுதலை அடைய வேண்டியிருக்கும், ஒரு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கும். அப்போ தேவனுடைய திட்டம் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணுங்கிறதான். அப்போ அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். அடுத்தது அவர்கள் வந்து கிறிஸ்துவை அறியாமல் வந்து கிறிஸ்துவ தேடுறாங்க. எப்படி தேடுறாங்கன்னா, எழுத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை அவங்களோட உள்ளபடியாக அவங்களால நிதானிக்க முடியலை. ஏன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக கிறிஸ்துவை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களும் அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எழுத்திலே பார்த்தாங்க, ஆவியினாலே நிதானிக்க முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு இல்லை. அதனால் கிறிஸ்து அவங்க கண்களுக்கு முன்பாக நின்றும் அத்தனை அற்புதங்களை செய்தும் அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் போன நிலையை கூட நம்ம போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து உள்ள நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எழுத்தின்படி பார்க்குற நிலை கிடையாது, ஆவியினாலேயே அறிகிறதும் ஆவியினாலே உணர்கிறதும் ஆவியினாலே சம்பாஷணை பண்ணுகிறதும் ஆவியினாலேயே பகுத்து நிதானித்து அந்த ஆவியோடு சேர்ந்து வாழ்கிற நிலையும்தான் இன்றைக்கி புது உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது. யூத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அவர் எங்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருண்டா, அந்த தேவன் தான் என்னை அனுப்பினார். நீங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களே, ஆனால் தேவன் அனுப்பின என்னை நீங்கள் விசுவாசிக்கலை. தேவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அதையும் நீங்கள் விசுவாசிக்காதபடினால நீங்கள் தேவனையும் அறியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து பிதாவை அறிந்திருக்கிறேன்னா, நான் பிதாவினிடத்தில் பிதாவினிடத்தில் இருந்து நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். நான் வந்தது பிதாவினுடைய நோக்கத்தை செய்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதே நேரம் பிதாவுக்கும் எனக்குமான உறவு இருக்குது, நான் பிதாவோட உறவாடி கொண்டிருக்கிறேன். அதனால் பிதாவை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பேசின பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வேலை இன்னும் வராதபடினால ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில, இதை நம்ம அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்க முடியும். அதாவது இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தில் இருந்து அந்த ஆதாரமான வார்த்தைகளை எடுத்து காண்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுதும் இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்களால்
தாங்க முடியலை. பிரதான ஆசாரியர்களால் என்ன செய்கிறாங்க, அவர்களை சிறையில் போட்டால் என்ன செஞ்சாலும் நம்ம பேதுருனுடைய சம்பவத்தை பார்க்கும்போது பேதுருவை கொண்டு போய் சிறையில் அடைக்கும்போது அங்கே கர்த்தருடைய தூதனை வந்து பேதுருவை தட்டி எழுப்பி போ, இந்த ஜீவ வார்த்தையை போய் பேசு அப்படின்னு அனுப்புகிற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த மாதிரி தேவன் அவருடைய ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்கான நோக்கம் நிறைவேறும் வரும் வரைக்கும் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை நமக்கு ஒரு துன்பமோ அல்லது ஒரு நெருக்கமோ நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவருடைய சித்தம் இல்லாமல் அது நமக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தியானிச்சிருந்தோம் போன பகுதியில். இப்போது இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க. எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா அவர் ஒரு போதகராக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியாக அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவாக மெர்சியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளலை. என்ன சொல்கிறாங்கன்னா மெர்சியா வரும்போது, கிறிஸ்து வரும்போது இவர் செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களாக செய்வாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு அல்லது அவங்க சொல்கிற வார்த்தையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க அவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. ஆனால் அன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலை எப்படிப்பட்ட நிலைன்னா இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும், அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையாக இருந்தது. ஆனால் அவங்களால அதை உணரவும் முடியலை, அறியவும் முடியலை, விசுவாசிக்கவும் முடியலைங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திலே போகிறேன் என்று. அதாவது இன்னும் கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லுகிறது வந்து அவர் என்ன நோக்கத்துக்காக மனுஷீகத்தில் மனித அவதாரமாக அல்லது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த நிலை எதுக்காக அவர் எடுத்து வெளிப்பட்டாரோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த இயேசு என்கிற நிலை வந்து தோன்றி மறையும்படியான நிலை. அப்போ அந்த நிலையைத்தான் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சொல்கிறாரு, நான் போகிறேன் ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சீஷர்கள் இடத்துல சொல்லும்பொழுது சொல்கிறாரு, இப்போ நான் போகிறேன் ஆனால் பிற்பாடு நான் போகிற இடத்துக்கு நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லுகிற நிலையை நம்ம பார்த்தோம். இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்னா இப்போ கொஞ்ச காலம் நான் உங்கள் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் நீங்கள் என்னை தேடினாலும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க யூத மக்கள் அப்படின்னா, இவர் வந்து கிரேக்கருக்குள்ளே போயிட்டு போய் பேசுவாரோ, இவருடைய உபதேசங்கள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது, சரி இவர் அங்கே போயிட்டு பேசுவாரோ அப்படின்னு தான் அவங்களுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இவ்வளோ காரியங்கள் நம்ம போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைய நாளில் நம்ம 37வது வசனத்திலிருந்து நம்ம மிகுதி பகுதியை நம்ம பார்க்கலாம். 37வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பண்டிகை நாளாகிய பிரதான நாளிலேயே இயேசு நின்று சத்தமிட்டு. என்னன்னா பண்டிகையின் கடைசி நாள் ஆகியங்கிறது என்ன பண்டிகை அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருக்கோம் இந்த பண்டிகை வந்து கூடார பண்டிகை. அப்போது இந்த கூடார பண்டிகை அவங்க 7 நாள் கொண்டாடுவாங்க. இப்போது இந்த பண்டிகை என்ன சொல்கிறாரு, அவர் பண்டிகை தொடங்கும் போது போகலை, பாதி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கே போகிறாரு. அப்போ போயிட்டு அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பண்டிகையில் முக்கியமான நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கு. அந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவரை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயே அவர்களை மீட்டு அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக அந்த விடுதலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்து வனாந்தரத்திலேயே கத்தர் அவர்களோட கூட இருந்து கத்தர் அவர்களை நடத்தி வந்தார். கிட்டத்தட்ட நம்ம 40 வருஷ காலம் அவங்க வனாந்திரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வனாந்திரத்தில் வாழ்ந்த 40 வருஷ காலம் அளவும் இஸ்ரவேல் மக்களை கத்தர் நடத்தி வந்தார். அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் சந்தித்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே கிறிஸ்துவுக்கு நிழலான காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டு வந்தது.
ஆனால் அவர்களால் அதை அன்னைக்கு புரிந்து கொள்ள முடியலை. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் உங்களை நடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருந்து நான் எப்படி உங்களை நடத்தி வந்தேனுங்கிறதை உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களையும் அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ இதை நினைவு கூறுகிறதுக்கு தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. என்னென்னா, அந்த சத்தியத்தை அவங்க விட்டுட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக கத்தர் அந்த பண்டிகைகளை அனுசரிக்கணும், நீங்கள் மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அதை நினைவுபடுத்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா மனிதன் மறந்துடுவான். ஏன்னா நம்ம அந்த வனாந்திரத்திலே கூட நீங்கள் பார்க்கும்போது கத்தர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவங்கள அவ்வளோ அழகாக நடத்திட்டு வரும்போதும் என்ன செய்கிறாங்க, அவர் நடத்தின அந்த நிலையை மறந்து எகிப்தில் அவங்க எப்படி அடிமைத்தனமாக இருந்தாங்களோ அந்த எகிப்தில் சாப்பிட்டவைகளையே அவங்க மேன்மையாக பேசி கத்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி மனிதனுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா மறந்துடுவான். இப்போ நீ மறந்து நான் உன்னை வழிநடத்தி வந்த காரியங்களை உன்னுடைய ஆவியில் நீ உணரலை, நீ ஆவியில் அதை உணராதபடினால என்ன செஞ்சிருவ, நீ மறந்துடுவ. அதனால் என்ன செய், நீ வருடா வருடம் வந்து அதை நினைவு கூறு, நினைவு கூறுன்னு அந்த பண்டிகை ஆசரி என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் பண்டிகையை நினைவு கூறு ஆசரிக்க கடவீர்கள் என்று சொன்னதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்தில் இருக்கும்போது அவர் எப்படி நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார் என்கிற விசுவாசத்துக்குள்ள அவங்க வாழணுங்கிறதுக்காக. ஆனால் அவங்க என்னடான்னா அந்த டாபிக் அவங்க விட்டுட்டாங்க. சத்தியத்தை விட்டுட்டு சடங்காச்சாரத்துக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடான்னா கூடார பண்டிகையை போட்டாச்சு. கூடார பண்டிகையை போட்டு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நினைவு கூறுதல் அங்கே நடக்குது. என்ன நினைவு கூறுதல்னா, அவர்களுடைய பிதாக்கள் எகிப்தில் இருந்து எப்படி விடுதலையை பெற்று வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விடுதலைக்கான காரியத்தை சொல்லி எப்படி நம்ம பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு அதை அவங்க பேசுகிறாங்க. அடுத்தது எப்படி அவர்களை மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோட கூட இருந்து எப்படி அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி எப்படி கத்தர் அவர்களை நடத்தி வந்தார் என்கிறதையெல்லாம் அவர்கள் அங்கே பேசுகிறாங்க. வனாந்தரத்திலே வந்து கூடாரம் போட்டு தங்கியிருந்தாங்க. ஏன்னா இப்பூமி நமக்கு சொந்தமில்லை, இந்த பூமிக்குரிய வாழ்வுங்கிறது வந்து டெம்பரவரியான ஒரு வாழ்வு, இது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வு. இது நம்ம போன பகுதியில் நம்ம பார்த்துட்டோம். அப்போது ஏன் கூடாரம் போட்டு அவங்க தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற அந்த கூடாரம் போட்டு தங்கி வாழ்ந்த அந்த நிலையை நினைவு கூறுகிறது தான் கூடார பண்டிகை. அப்போ அந்த நிலையை கூட அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வனாந்தரத்திலேயே மண்ணா எப்படி பொழியப்பட்டது, கண்மனையில் இருந்து எப்படி கத்தர் அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தாரு என்று எல்லாவற்றையுமே அந்த தொடக்கத்தை அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே சொல்லி கொண்டு வந்து இதையெல்லாம் நினைவு கூறும்படியாக இந்த பண்டிகையை அவங்க வந்து ஆசரிக்கிற நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த நிகழ்வு இப்படியாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே ஏசு கிறிஸ்து சத்தமிட்டு அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து கண்மலையின் தண்ணியை வந்து கத்தர் நமக்கு மோசை மூலமாக நமக்கு குடிக்க கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க அந்த தண்ணியை ஊற்றி காமிப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பிதாக்களுக்கு நடந்த காரியங்களை இங்கே நினைவுபடுத்த முடியாத காரியங்களை அவங்க பேசி கொண்டிருக்கும் போது இவர் டக்குன்னு எழும்பி என்ன சொல்கிறாரு, அவர் சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்போது இது என்ன காரியம் அப்படின்னு அங்கே பார்க்கும்போது இவங்க அங்கே ஒரு சடங்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் சடங்கு நடக்குது, அந்த சடங்குக்கான அந்த மெய்ப்பொருளை நினைத்து அவங்களுக்கு தெரியாது. அது ஏன் அது அப்படிலாம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான மெய்ப்பொருள் தெரியாது. சடங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இங்கே இயேசு கிறிஸ்துனர் அவர் இங்கே சத்தியத்தை பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உங்களோட பிதாக்களுக்கு நடத்தப்பட்ட காரியங்கள், நீங்கள் இப்போ நினைவு கூறுகிற காரியங்கள்லாம் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா என்னை குறித்து தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பேசின காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் இதை வந்து எழுதுறாரு.
அங்கே வனாந்தரத்தில் என்ன நடந்தது, எப்படி அவங்க வந்தாங்க, எப்படி அவங்கள நடத்தப்பட்டாங்கங்கிற காரியத்தை எல்லாமே முதல் வசனத்திலிருந்து நான்காவது வசனம் உள்ள வசனத்தில் விவரிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேனே என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ ஒரு எச்சரிப்பை கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய உடன்படிக்கையில் நடந்த காரியங்களை தான் சுட்டி காண்பித்து இவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கறது தான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து குடித்த தண்ணீர் வந்து என்ன தண்ணீர் அப்படின்னு சொல்லியும், அங்கே இருந்த கண்மலை வந்து கிறிஸ்து, அங்கே கிறிஸ்து என்கிற கண்மலிலிருந்து ஜீவ தண்ணீர் அங்கே புறப்பட்டு வந்தது, அந்த தண்ணி அவங்கெல்லாம் குடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தண்ணியும் இந்த கண்மலையும் வந்து எதுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதாவினால் அருளப்படுகிற ஆவியை குறித்தும் அங்கே சொல்லப்படும்படியான ஒரு நிழலாட்டமான காரியமாக அது அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களால் இந்த காரியங்களை எல்லாம் ஆவியில் நிதானிக்க முடியலை. சடங்குக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, உள்ளபடியான பொருள் தெரியாமலேயே ஒரு சடங்காக அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ இவர் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்கிறாரு, சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் இன்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவான் அப்படின்னு சொல்லுகிற நிலையை பார்க்குறோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்குறோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாமே அது கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்தது, கிறிஸ்து தான் அவருடைய பொருளாக இருக்கிறாரு. ஆனால் இவங்களால் அதை அறிய முடியலை. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை பார்த்த விதமே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து எங்கேருந்து வருவாருன்னு தெரியாது. ஆனால் இவர் வந்து எப்படி இருக்கிறாரு, யோசேப்பின் குமாரனாக மரியாளுடைய குமாரனாக இருக்கிறனாலே இவர் கிறிஸ்துவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனுஷீக அறிவு, மனுஷீக பார்வை இந்த மாதிரி அவங்க பார்த்ததுனால அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை, நீயாக இருக்க முடியாது கிறிஸ்து, நீ தச்சனுடைய மகன் அல்லவா, நீ மரியாளுடைய யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தோற்றத்தின்படி பார்த்து என்ன செய்கிறாங்க, தேவ நீதியே புறக்கணிக்கிறார்கள். தங்களுடைய சுய நீதியின்படி அவருடைய பார்வையில் பார்த்து அவர்களை மீட்கும்படியாக வந்த தேவ நீதியை அவர்கள் புறந்தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த கண்மலையாக இருக்கட்டும் பஸ்காவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால உணர முடியாமல். ஆனால் இவர் சொல்கிறாரு, அது என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, அது இனி நடக்க வேண்டியதுக்கு நிழலாட்டம் அது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருவன் தாகமாக இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை இவர் இங்கே உச்சரிக்கும் போது அவங்களுக்கு எங்கே இடிக்கணும் அப்படின்னா, ஏசாயா 55 அதிகாரம் முதல் வசனம் அவங்களுக்கு நினைவுக்கு வரணும். இப்போ நமக்கு ஏசாயா 55 அதிகாரம் முதல் வசனம்ங்கிறது நமக்கு இருக்கிற கையில் இருக்கிற பைபிளில் அது இப்படி எழுதப்பட்டு கொடுத்துருக்கு. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு கிடையாது, அவங்க கையில் அப்படியே புத்தகமாக தான் இருந்தது. இப்போ இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு டக்குன்னு ஏசாயா ஞாபகம் வரணும், இது ஏசாயாவினுடைய வார்த்தையாச்சே. என்ன, யூதர்கள் வந்து அவர்களுடைய வேத எழுத்துக்களை எல்லாமே வந்து அவ்வளவா கட்டியிருப்பாங்க. என்ன, அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்லவா அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க எழுத்தின்படி அந்த அறிதல் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதற்கான மெய்ப்பொருளை குறித்து தானே, சத்தியத்தை குறித்த அறிதல் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த அறிதலுக்குள்ளே வருவதற்காக தான் இந்த ஏசாய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை எடுத்து இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறாரு. ஏன்னா
ஒரு கூட்டம் வந்து தேடிக்கிட்டே இருந்தது. யூத மக்களுக்குள்ளேயே வந்து தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்தாங்க. அது எப்போ எப்போ மெசியா வெளிப்படுவார் அப்படின்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. எல்லாரும் விசுவாசிக்கணும், எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுல தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாறு கூட்டம் அங்கே இருக்குது. இப்போது ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவான் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே தேடிக்கிட்டு இருக்கிற ஆத்துமாவுக்கு அது கிளிக் ஆகும். ஓ, இது ஏசாயா சொல்லியிருக்கிறானே, இது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிற அந்த தேடலோடு இருக்கிற ஆத்துமாவுக்கு இந்த வார்த்தை போய் அதில் விழும் பொழுது ஆவியில் இவர் தான் மெர்சி அண்டு கண்டடையக்கூடியபடி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க மெர்சியாவை விசுவாசிக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அப்படின்னா வேத வாக்கியம்ங்கிறது வந்து எப்படி அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறத தான் நீங்கள் சொல்கிறாரு. எழுதியிருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மூலமாக பிதாவினாலே அருளப்படுகிற ஆவியை குறித்து சொல்லும் வண்ணமாக சொல்கிறாரு. என்னை விசுவாசித்தா தான் அந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த நிலையை நீங்கள் அடைகிறதுக்கு இது இந்த விசுவாசம்தான் பாலமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா நம்ம சமாரியா பெண்ணிடத்தில் போய் பேசும்போது கூட அங்கேயும் இந்த ஜீவ தண்ணீரை பற்றி தான் பேசுவார். ஏன்னா அவள் வந்து தண்ணி எடுக்க போவா, அவள் வந்து தண்ணி வந்து என்ன நம்ம நோமலா தண்ணியை பற்றி அவள் பேசிட்டு இருப்பான். ஆனால் அவகிட்ட போயிட்டு சொல்லுவார், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள்ளேயே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறாரு. எதை குறித்து? தன்னுடைய ஆவியை குறித்து, தன் மூலமாக உண்டாகிற காரியங்களை குறித்து அங்கேயும் பேசுறாரு. இங்கேயும் சொல்றாரு என்னண்டு, தன்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதி ஓடுமா. இப்ப ஜீவ தண்ணீர்னு சொல்லலை, நதிகள் ஓடும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு ஆத்மாவின உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தண்ணி நதின்னு சொல்லியோ அல்லது தண்ணின்னு சொல்லி சொல்லாமல், ஏன்னா நம்ம தியானித்த பகுதியில் பார்த்தோம், எரேமியாவில் என்ன சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் மக்கள் ரெண்டு தீமை செஞ்சாங்களா, என்ன ஒன்று ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை அவங்க விட்டுட்டாங்க, இன்னொன்று என்ன செஞ்சாங்க, ஓட்ட தொட்டியில் அந்த ஜீவ தண்ணீரை தக்க வைத்து அதை வச்சு கொள்ளலாம், அதை வந்து பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தாங்களாம். ஆனால் அங்கே வைத்த அந்த தொட்டி எப்படி இருந்ததாம், வெடிப்புள்ள தொட்டியாக இருந்ததுனால அதில் அந்த ஜீவ தண்ணீர் நிற்கலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதை நினைவுபடுத்தும்படியாக என்ன, தான் தான் மெர்சியா அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளம் காட்டி கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். ஏன்னா எரேமியா பேசியிருக்கிறாரு, ஏசாயா பேசியிருக்கிறாரு, எசேக்கியல் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது, ஓ மெர்சியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வார்த்தையில் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த அதிகமான கன்ஃபர்மேஷன், இவர் தான் அப்படின்னு அவரை விசுவாசிக்கும்படியான அந்த நிலைக்குள்ள கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா எசேக்கியல் 36 அதிகாரத்தில் பேசும்போது அவர் சொல்லுகிற இந்த காரியம் அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்கள் அப்படியே நடைபெறுகிறது நம்ம பார்க்க முடியும். 25 வசனம், எசேக்கியல் 36 அதிகாரம் 25 சொல்லுகிறாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கினங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள்னு. இது எப்போ நடக்குது, எப்போ அவர் வந்து சுத்த ஜலம் தெளிக்கிறாருன்னு சொன்னால், யோவான் 15 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் சொல்கிற இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சுத்தமாகறீங்க. அப்போ அங்கே என்ன சுத்த ஜலம்னா, அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பேசின வார்த்தை தான் அங்கே சுத்த ஜலமாக இருக்குது. அதை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ
அவங்க சுத்தமாகறாங்களாம். அடுத்து சொல்ற, நீங்க சுத்தமான பிறகு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலேயே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியமங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது இயேசு கிறிஸ்து மூலமாக நடக்க போகிற காரியத்தை முன்குறிக்கப்பட்ட வசனம். அப்போ சொல்கிறாரு, நான் வந்து இந்த காரியங்களை உங்களுக்கு பண்ணுவேண்டி. இப்போ சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுவான். தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கும், அதன் மூலமாக அடைய போகிற காரியங்களை குறித்து தானே சொல்கிறாரு. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் அப்படிங்கிறாரு. இப்போ நதியோடு சொல்ல, நதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த நதிகள் உள்ள இடங்கள் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு பாருங்கள். அப்போ ஒரு ஆத்துமாவுக்குள்ள அந்த செழிப்பை பார்க்க முடியும். அதாவது ஒரு ஆத்துமா உயிர்ப்பிக்கிற அந்த உயிர்ப்பித்தலையும் அது ஜீவனை அடைந்து அது ஜீவிக்கிற நிலையையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனோட இணைக்கப்படுகிற பொழுதுதான் ஆவிக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் அறியவும் உணரவும் அந்த ஆத்மா வர முடியும். விசுவாசம்ண்டா என்னன்னு அந்த தேவ ஆவி ஒரு ஆத்மாவுக்கு வெளிப்படுத்தினாதான் அது விசுவாசமாக இருக்குது. சத்தியம், ஒவ்வொரு சத்தியத்தையும் குறித்து தேவ ஆவியின் மூலமாக அவர் அறிகிற பொழுது தான் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்கிறான், விடுதலையை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்படி பரிசுத்த ஆவியானவர் மனித ஆவியோட கலக்கப்படுகிற பொழுது பரம தகப்பனையும் சத்தியத்தையும் அந்த ஆத்துமாவினுடைய நிலையையும் குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து அவன் விடுதலையோட இளைப்பாறுதலோட வாழக்கூடிய ஒரு வாழ்வை அவன் அப்போதான் கண்டடைய முடியும். இப்போ இந்த இந்த செயல்பாடுகள் ஒன்றொன்றாக நடக்க போகுது. அப்போ அதை சொல்கிறாரு என்னென்னு, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆவியை அடைந்தவன் எப்படி இருப்பான்னா, அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்த இந்த இது வந்து ஒரு உவமையாக அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி காட்டுறாரு, இப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல நதிகள் ஓடக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்கும்போது பச்சை பசீரண்டு அதாவது பசுமையான செழிப்பான ஒரு இடமாக இருக்கிறத போல ஒரு உள்ளான ஆத்துமா இந்த தேவ ஆவியோட கனெக்ட் ஆகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை அடையும், அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை அந்த ஆத்மாவுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அதாவது யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது உன் ஆத்மா வாழ்வது போல் அப்படிங்கிறப்ப அந்த வாழ்கிற நிலையை நம்ம இங்கே அனுபவிக்க முடியும். அப்போ அந்த நிலையை தான் இங்கே வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ இந்த நிலையை அனுபவிக்கணும் ஒரு ஆத்துமா அப்படின்னு சொன்னால், பிதா வந்து அதுக்குன்னு அவருடைய தேவ திட்டத்தில் காலங்களை வகுத்து வச்சிருந்தார். இப்போ தெய்வத்துவம் வந்து செயல்படுகிற நிலையை நம்ம பார்க்கும்போது அவர் காலத்தை வகுத்து அந்த காலத்தின் அடிப்படையில் தான் அவங்க பங்கு பங்காக வகை வகையாக அங்கே திருவுலகம் பற்றுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பிதாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையில் இஸ்ரவேல் மக்களுக்கு எகோவா அல்லது கத்தர் அல்லது தேவன்ங்கிற நிலையில் அவர்களுக்கு பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றிட்டு இருந்தார். அப்புறம் மாம்சம் உடல் எடுத்து வந்து இரண்டாம் ஸ்தானத்தில்ன்னு செய்கிறாரு. அந்த மக்களோடைய பேசி அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது ஸ்தானமாக அல்லது மூன்றாவது நிலையில் பரிசுத்தாவியாக திருவுளவம் பெற்றுகிறாரு. இப்போ இந்த பரிசுத்தாவியாக அவர் வந்து திருவுளவம் பெற்றுகிற காலம்தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இப்போ அன்னைக்கு இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வார்த்தையில் கேட்டு படிக்கிறவங்களா மட்டும் இல்லை, இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி அனுபவித்து நம்ம வந்து வாழ்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இந்த வார்த்தைகள் அன்றைக்கு நம்ம பேச வேண்டியவங்களாக இருக்கிறோம்.
அடுத்தது 40வது வசனம், ஜனங்களில் அநேகர் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் தான் என்றார்கள். இதுதான் அங்கே அவங்களுக்குள்ள இருந்த சில காரியங்கள். என்னென்னா, அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு போதகராக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம் என்னென்னா, தோற்றத்தின்படியான அல்லது மாம்ச சிந்தையில் பார்த்த பார்வை. அதுதான் சொல்கிறார். அப்போது இந்த அவர்கள் வந்து கொஞ்சம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் பிதாவினிடத்துலேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஒன்று பார்க்க வேணா, நான் செய்கிற கிரியைகளை பாருங்களேன், நீங்கள் அந்த கிரியைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமேன்றது. அதனால் மனித மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மறுக்குது, முடியலை. நீ எல்லாம் எப்படி வர முடியும் கிறிஸ்துவா? நீ யோசப்பின் குமாரன் இல்லைவா? நீ எங்களை மாதிரியே தானே இருக்கிற? நாங்கள் கிறிஸ்து வேற மாதிரி வருவார்ன்றல நாங்கள் எண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட மனம் இருந்தது. இதில் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எண்ணிக்கொள்கிறது போல ஆவிக்குரிய காரியங்களோ அல்லது தெய்வத்துவத்தின் காரியங்களோ கிடையவே கிடையாது. ஏன்னா அது இருக்கிற வண்ணமாக இருக்குது. அது இருக்கிற வண்ணமாக இருக்குதுங்கிறதை நான் அறிந்து கொள்வதற்கு நான் மாற்றப்பட வேண்டும். நான் எனக்குள்ள என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை, எண்ணோட்டங்கள் எல்லாமே ஆவிக்குரியதாக மாறும்போது தான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியபடியே நான் அறிந்து கொள்ள முடியும். நான் மாம்ச சிந்தையிலேயும் மாம்ச எண்ண ஓட்டங்களில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்ததான காரியம். இப்போ 41வது வசனம் பார்க்குறோம். வேறு சிலர், அவங்களுக்குள்ளேயே பிரிவு, ஒரு கூட்டம் இல்லை இவர் கிறிஸ்துவாக இருக்க முடியாது, இவர் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றும் வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தால் வருவார் என பிரிச்சிட்டாங்க. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இது மீன் பிடிக்கிறவன், இவன் நல்லவன், இவன் ஆசாரியன், இவன் வந்து தச்சு தொழில் செய்கிறவன் அப்படின்னு இந்த அறிவு வந்த பிறகு பிரிவையும் கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு அதாவது கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலைக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் பிரிவினையுமே கிடையவே கிடையாது. அதனால தான் கலாத்தியரில் சொல்லுகிறாரு, யூதன் ஒன்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆத்மாவாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்புக்காக பிரசங்கம் பண்ணுறாங்க, சாதி ஒழிப்புக்காக வந்து போராட்டங்கள் பண்ணுற மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. இது கிறிஸ்தவத்தை இருக்க வேண்டியதே இல்லை. முதலாவது ஏன்னா, தெய்வத்துவம் எப்படி ஒரு மனிதனை பார்க்குது அப்படின்னு, ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு இன்னும் உதாரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம வந்து கர்த்தர் பிரித்தெடுக்கும்போது சொன்ன காரியம், உன் தேசம், உன் இனம், உன் தாகப்பன் வீடு இதெல்லாம் விட்டு தான் நீ பிரிந்து வா. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையிலெல்லாம் நம்ம கிடையாது. எல்லாவற்றிலுமே வெட்டப்பட்டவர்களாக, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த பார்வைகள் எல்லாத்துலேயுமே இந்த வெட்டப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனேயே தாயையும் பிள்ளையையும் ஒன்றாய் இணைக்கிற அந்த தொப்புள் கொடியை வெட்டுவது போல, நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக வரும் பொழுதோ இந்த எண்ணோட்டங்கள் எல்லாத்துலேயுமே எங்களோட சிந்தையில் நாங்கள் கட் பண்ணப்படுறோம், வெட்டப்படுறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பிரிவுகள் இருந்தபடியினால தான் அவர்களை மீட்கும்படியாக தெய்வமே மனித அவதாரத்தில் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னால் நிற்கும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, மனிதனுடைய அந்த மாம்ச சிந்தையில் பார்க்குற பார்வையும் காரியமாக அமைஞ்சது. இப்போ என்ன சொல்கிறாங்க, கலிலேயாவில் இருந்து இது நடக்குமா? ஏன்னா மேர்சியா எங்கே பிறப்பார் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னா, அவர் தாவீதினுடைய சந்ததியிலையும் பெத்லகேமிலேயும் இருந்து தான் அவர் பிறப்பார் அப்படின்றத அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கிருந்தானே கிறிஸ்து வருவாருன்னு தானே நமக்கு வேத வாக்கியம் சொல்லியிருக்கு. ஆனால் இவர் வந்து கலிலேயே நாச்சே, இவர் கலிலேயாவில் இருந்து வந்திருக்கிறாருன்னு. ஆனால் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? பிறந்த அந்த தாய் தகப்பனுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். அவர் எங்கே பிறந்தார்? தாவீதினுடைய சந்ததியிலையும் தாவீது வாழ்ந்ததான அந்த பெத்லகேமிலேயும் தான் அவர் பிறந்தாருங்கிறது யாருக்கு தெரியும்னா, தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது, எல்லாருக்கும் தெரியலை. மெசியா பிறந்த பொழுது
அவரை போய் பார்த்தாங்க. அவரை போய் என்ன செஞ்சார், இவர் தான் கிறிஸ்துன்னு அன்னைக்கே அறிக்கை பண்ணினாங்க. நம்ம சிம்யோன்ங்கிற ஒருத்தரையும் குறித்தும் அன்னாள் என்கிறதான ஒருத்தரை குறித்தும் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம படிக்க முடியும். அப்போது அவங்களுக்கெல்லாம் தென்பட்டது. ஏன்னா அந்த தேடல் உள்ள ஆத்துமாக்களுக்கு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அந்த தேடல் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் அந்த தெய்வத்துவத்தை கண்டடைந்தது. அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவர்களாம். காத்திருந்தவங்களும் கண்டடைந்தாங்க. அதுதான் தேடுகிறவங்க கண்டடைந்தாங்க. இப்போ இங்கே இவரை குறித்து இப்படியே சொல்லி சொல்லி என்ன நடக்குதுன்னா அவங்களுக்குள்ளேயே பிரிவு உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. மறுபடியும் இந்த வார்த்தையை படிக்கிற அப்படியே முடியலை. என்னென்ன பிரிவு வந்தாலும் இவ வந்து இவருடைய பிரசங்கங்கள் வந்து கேட்கக்கூடாது, ஜனங்கள் இவரை தடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட முடியலை. ஏன்னா பரமபிதா அந்த திட்டத்தை வச்சுருந்தார், இவர் பேசணும் அப்படின்றத வச்சுருந்தார். அது அப்படியே நிறைவேறினது. அப்போது அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அது நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது போல் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளை கொண்டு நம்மளை ஒரு பாத்திரமாக வைத்து நம்ம மூலமாக இந்த வார்த்தைகள் வெளிப்படணும் என்று பிதாவினுடைய சித்தத்தில் இருந்தால் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன செய்யணும் என்று அவருடைய திட்டத்தில் இருக்கும் அந்த காரியம் நடந்தே ஆகும். யோவான் அதிகாரம் 7 வசனங்கள் 45 முதல் 53 வரை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கணைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். 45 வசனத்திலிருந்து பார்ப்போம். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இவரை பிடிக்கிறதுக்கு தான் ஆள் அனுப்பினாங்க. அதனால தான் அங்கே பார்க்குறோம் பிதாவினுடைய வேலை வராதபடினால ஒருவனை அங்கே கை போட முடியலைன்னு பார்க்குறோம். இப்போ அந்த அவரை இயேசு கிறிஸ்தை பிடிக்கும்படியாக போன சேவகர்கள் அவரை பிடிக்காமல் சும்மா தான் வர்றாங்க. இவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவரை பிடிக்கலை அப்படின்னு. அந்த சேவகர்கள் சொல்கிறாங்க, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவரும் ஒரு காலமும் பேசினதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு இவங்க அப்படியே இந்த மெய் மறந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நடக்குது இந்த சேவகர்களுக்கு. அப்படியே அவர் பேசுறதையே கேட்டுட்டு அவரை கைது செய்யறதுக்கு மனசே வரல, வந்துட்டாங்க. இதுதான், ஏன்னா அவர்களுக்கு முன்னாக நின்று பேசுகிறது ஞானமே வெளிப்பட்டு பேசுது. ஆனா அந்த அவருடைய பேச்சை கண்டு இவங்க அப்படியே என்ன சொல்ற ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுதான் தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவர்களால பேசப்படுகிற வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும், ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிற காரியங்கள் சும்மா சாதாரணமான காரியங்களை பேச மாட்டாங்க, அசாதாரணமான காரியங்களை தான் அவங்க பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்தேவானை எடுத்துக்கொள்கிற பொழுது ஸ்தேவான் தேவ ஆவியினாலே நிறைந்து பேசுறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள், தேவ தூதர்களை குறித்து ஆச்சரியமான வினோதமான காரியங்களையெல்லாம் அங்கே வந்து ஸ்தேவான் பேசுறாரு. நிறைய பேர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்றது, இந்த அவர்கிட்ட நிறைய கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர் அந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்த அந்த ஞானத்துக்கு முன்பாக ஒருவராலையும் ஒரு வார்த்தையும் பேச முடியலையா. அந்த ஸ்தேவானுடைய ஆவியையும் அவனுடைய ஞானத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ தர்க்கப்படுகிறதுக்கோ ஒருவராலையும் முடியலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே இங்கே நிற்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே எப்படிப்பட்ட ஞானம் இருந்து வெளிப்பட்டு பேசியிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சீஷர்கள் இடத்துல,
நீங்கள் போங்க, நீங்கள் என்ன பேசணுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே இருந்து தேவனுடைய ஆவியானவர் நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவார், நீங்கள் அவருடைய ஞானத்தில் நிறைந்து நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி அனுப்புனார். அப்போ அதே மாதிரி அந்த ஞானமே, முழு மொத்த ஞானமே அங்கே ஒரு உருவமாக வந்து நிற்கிது. ஆனால் அவர் பேசினா எப்படி இருக்கும்? அப்படியே வாயடைச்சு போய் வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடியலை, அவர் பேச்சு கேட்டோடனே நாங்கள் மறந்துட்டோம், எதுக்கு போனோடனே நாங்கள் மறந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பரிசேயர்கள், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்களா? அவங்க கேட்குறாங்க. உங்களை அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் உங்களை அனுப்பணும், அவரை கைது செஞ்சுட்டு வாங்கினதான் உங்களை அனுப்பணும். இப்போ வந்துட்டு சொல்கிறீங்க, அவ அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத பார்க்குறோம். அவங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யார் ஒருவன் அவனை விசுவாசித்ததுண்டா? இவங்களுக்கு அந்த பெருமை, பெருமையாக பேசுகிறாங்க. என்னென்னு, நாங்கள் யாரும் அவனை வந்து விசுவாசிக்கலை, நாங்கள் யாரும் அவன் பேச்செல்லாம் கேட்டு விசித்திரமாக பேசுகிறாரு, அசாதாரணமான காரியங்களை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசுகிறாருன்னெலாம் நாங்கள் போயிட்டுலாம் பார்க்கல. அவன் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிறான், நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்களை மீறும்படியான காரியங்களை செய்கிறான். அதுதான் அவங்களுடைய அந்த சிந்தையில் இருந்த காரியம். அவங்களோட எழுத்தை அவங்க பார்த்தாங்க, எழுத்தை பார்த்து அது எப்படி கத்தர் மோசைக்கு கொடுத்தது, நீ வந்து அதை எப்படி மீறலாம் ங்கிறதான் அவங்களுக்குள்ள இருந்த அந்த மத வெறி, மதப்பற்று. மதப்பற்றுனால தான் தெய்வத்துவத்தை அவங்களால தெய்வத்துவம்னு பார்க்கவும் முடியலை, அவர் செய்த காரியங்களை கொஞ்சம் கூட சிந்திக்க முடியல. அவர் பேசின காரியங்களோ அவர் செய்த காரியங்களை கூட அவங்களால கொஞ்சம் கூட சிந்திக்க முடியல. ஏன்னா அவங்களோட இருதயங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கல்லாயிருச்சு. சொல்ற அந்த கல்லான இருதயத்தோட இருந்து என்ன செய்ய முடியாது, அவரை விசுவாசிக்க முடியாது. அதனால சொன்னாரு, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். இந்த நவமான இருதயம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த உணர்வுங்கிறதே அவங்களுக்குள்ள வரும். உணர்வு இல்லாதவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. என்ன நம்ம ரோமர்கள் எல்லாம் பார்க்கிறோம், என்னன்னு, அவர்களுக்கு தேவனை குறித்த பயம் கிடையாது, அவர்கள் உணர்வில்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நிலை தான் அப்படியே அவங்கள்ட்ட வெளிப்படுறதுன்னு நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டார்கள் என்றார்கள். இப்போ பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, வேத வாக்கியம் இப்படி தான் இருக்குது, நாங்கள்லாம் வேதத்தை கற்று அறிந்திருக்கிறோம், நாங்கள் வேதத்தை கற்று அறிந்திருக்கிறதுனால தான் நாங்கள் இவரை வந்து மேர்சியாவன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை விசுவாசிக்கவும் இல்லை, அவருடைய காரியங்கள் நாங்கள் ஆச்சரியமாக பார்க்கலை. வேத வாக்கியங்கள் தெரியாதவங்க வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, விசுவாசிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல, வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படி சொல்றாரு. இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தையே அவங்களால புரிந்துக்க முடியல, அதுக்கு எதிராக தான் இப்ப இயேசு கிறிஸ்துவ செயல்பாடுகள் பிரசங்கங்கள் எல்லாமே இருக்கு. இதை கேட்டு போற ஜனங்கள் யாராம்? சபிக்கப்பட்டவங்களாம். ஆனா தெய்வத்துவத்தினுடைய நிலையிலிருந்து நம்ம தியானிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா, சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக வந்தாரு. ஆனா இவர்களுடைய பார்வையில, இவர் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, இவரை பின்பற்றினீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்களை ஆயிருவீங்கிறாரு. கலாத்தியர் 3:10 பார்க்கிறோம், அவர் நம்முடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார், அவர் மூலமாக அந்த சாபம் எங்கிறது நீங்க போகுதுங்கிறதான அறிதல் அவர்களுக்கு அன்னைக்கு இல்லாம போயிட்டு. அடுத்தது 50வது வசனத்தில் பார்க்குறோம், ராத்திரியிலே அவரிடத்துல ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு கற்றுக்கொண்டுட்டு போனாரா. அவர் யாருன்னு பார்த்தா இந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான். அதுதான் நம்ம யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் பார்க்குற நிக்கோதேமு என்கிற மனுஷன். இந்த நிக்கோதேமு என்கிற மனுஷன் இஸ்ரவேலிலே ஒரு போதகனாக இருக்கிறான், பரிசேயனாக இருக்கிறான். இவன் வந்து காரியங்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்குற ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்கிறாரு, இயேசுவே, நீங்கள் பேசுகிற காரியங்களும் சரி, நீங்கள் செய்கிற காரியங்களும் சரி, ஒரு சாதாரண மனிதனால் இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறபடி நீ தேவனிடத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அங்கே தான் சொல்கிறாரு. நீ ஒன்று நடக்கணும்ப்பா, என்ன, நீ மறுபடி பிறக்கணும்,
ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நீ இப்போ கண்ற, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ கண்டு கொண்டு இருக்கிற, ஆனால் நீ அதுக்குள்ள நீ பிரவேசிக்கணுமாக இருந்தால் நீ மறுபடி பிறக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை அவனுக்கு உபதேசித்து சொன்னார். இப்போது இந்த நிக்கோதேமும் இயேசு கிறிஸ்துவுக்காக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதா என்றார். அவங்க ஆள்லேயே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இப்பா நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டானா அல்லது அவன் அவனிடத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கானா அவரை குட்டி வந்து விசாரிக்கணும், இரண்டு மூன்று சாட்சிகள் மூலமாக அந்த குற்றம் நிரூபணப்படப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும், உறுதிப்படுத்தின பிறகு தான் தண்டனை கொடுக்க முடியும். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அவனை கொல்லணும் கொல்லணும்னு தான் சொல்கிறீங்க, தவிர நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காரியத்தை நீங்களே செய்யலையே. இப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாருன்னு சொல்லி தான் அவரை கொலை செய்யணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா சொல்கிறவங்களையே நியாயப்பிரமாணத்தை மீறுறவங்கள தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன காரியம்ன்ட்டு கொஞ்சம் உள்ளூரை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் தான் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பலரை கை காட்டிடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு இது என்னென்னா டக்குன்னு மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்திடுவோம், குற்றப்படுத்தி நம்ம காமிப்போம். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனால் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவனாக இருந்து எல்லாவற்றையும் ஆராய்கிறான். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த குற்றப்படுத்துதல் என்கிறத குறித்தும் கண்டிக்கிறத குறித்துமான வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்மெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் பேசும்போது சில காரியங்களை வந்து சத்தியத்துக்கு முரணாக இருக்கிற காரியங்களை சுட்டி காட்டுவோம். அப்படி சுட்டி காட்டும் போது சிலருக்கு எப்படி இருக்கும்னா சத்தியத்தை அவங்க தெரியாததுனால சரியாக நிதானிக்காததுனால இவங்கெல்லாம் குறை சொல்கிற கூட்டம் அப்படின்னு கூட ஒரு பார்வை இருந்தது. அது குறை சொல்லுகிற நிலை கிடையாது. சத்தியத்துக்கு முரணாக இருக்கிற காரியத்தை எச்சரிப்போட சுட்டி காட்டி இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிற நிலை தான் அது. இப்போது அவர்களுக்குள்ளேயே அவர்களுடைய கூட்டத்திலிருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இப்பா அவர் பண்ணுறது மட்டும் தப்பு கிடையாது, நீங்கள் உங்களுடைய பொருள் அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்களே தப்பு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உள்ளே இருக்கிற ஆளே அவங்களுக்கு எடுத்து சொல்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு அவர்கள், நீரும் கலிலியனோ கலிலியாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். சொல்கிறாங்க, ஏன் உனக்கு கலிலியா பற்றி பேசணும்னு கோ, நீ எனக்கு கலிலியனா, இதுக்கு உன நீ வந்து அவனுக்கு ஆக பேசுகிற அப்படி சொல்லி சொல்கிறாரு. எங்களுக்கெல்லாம் வேதம் தெரியும், வேதத்தின்படி எழுத்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கலிலியாவிலிருந்தெல்லாம் அப்படி ஒரு தீர்க்கதரிசிலாம் வரமாட்டார், நீ ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு அவர்கிட்டயே சொல்கிறாங்க. நிக்கோதேமுக்குட்டியே அந்த பிரதான ஆசாரியர்களிடம் பரிசேரன்னு சொல்கிறாங்க, நீ ஆராய்ஞ்சு பாருன்னு தான் நீ தான் போதகனாச்சே ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த நிலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர்கள் தங்கள் வீட்டுகளுக்கு போனாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இவர்களுடைய மனம் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது அப்படிங்கிறது நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போது இவ்வளவு காரியங்களை அவர்களுக்கு முன்பாக நடப்பித்தும் கேட்டும் அதனால அவங்களால உணர்வடைய முடியலை. இன்னைக்கு நம்மளுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்க. நிறைய சத்தியங்களை நம்ம கேட்குறோம், இன்னைக்கும் நம்ம வந்து உணர்வில்லாதவர்களாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்குள்ள ஒரு செய்தியை கேட்கும்போது ஒரு மில்லி கிராமோ ஏதோ ஒரு சின்ன ஒரு கடுகளவாயினும் எனக்குள்ள ஒரு உயிர்ப்பித்தல், எனக்குள்ள ஒரு மனமாற்றம், அதாவது எனக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறதுல ஒரு கடுகளாவது ஒரு வளர்ச்சி நம்முடைய நிலைக்குள்ள வரணும். நம்ம சத்தியத்தை கேட்கும்போது அப்படி வரும்போது தான் நம்ம வந்து தெய்வத்துவத்தினுடைய திட்டத்தில் இருக்கிற அந்த தேவ திட்டத்துக்குள் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாளுக்கு நாள் சத்தியத்தை கேட்கும்போது உயிர்ப்பித்தல் நடந்து கொண்டே இருக்கணும். அந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டே இருந்து நம்ம செயல்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் என்ன சொல்கிறது தேறினவர்களாக இருந்தார்கள். ஆனால் அறிய வேண்டியதை
பிடித்து கொள்ள வேண்டியதை அவர்கள் விட்டுவிட்ட நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த பரிதாபமான நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாய்ப்பு நமக்கு மகா பெரிய ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பிலே நம்ம அவரை பற்றி பிடித்து கொள்வோம். இதுவரைக்கும் நாங்கள் உணர்வில்லாத இடங்கள் இருக்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா கூட அதுக்கு என்னென்ன சரண்டர் தான். நம்ம அவரிடத்துல நம்மளை முழுவதுமாக விட்டு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்கும்னா, அவர் நமக்கு என்னென்ன விதத்துலலாம் உதவி செய்யணுமோ அந்த விதத்துலலாம் நமக்கு உதவி செஞ்சு எங்களை உணர்வுள்ளவர்களாக்கி எங்களை உயிர்ப்பித்து, அந்த உயிர்ப்பித்த ஆத்துமா அந்த ஜீவாத்மாவாக வாழும்படியான நிலையையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியங்களெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு கிருபையினால். இதை உணர்ந்தவர்களாக இந்த வாழ்க்கைக்குள்ள எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் வாழுவோம், இதை அனுபவிப்போம். சொன்னார் இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமண்டு. அந்த 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 அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே ருசிக்கிறவங்கள மாறணும். மாறும்போது தான் நம்ம வந்து சத்தியத்தை அறிந்திருக்கிறோம்ங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். ஆகவே நம்மளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னொரு பகுதியோடு சந்திப்போம்.